சகிப்புத்தன்மையும் சாதனை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விகாரி வருடத்திய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். விகாரி வருடம் முழுவதும் விரும்பியது அனைத்தும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய, அதாவது உங்களுடைய நியாயமான ஆசைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் உங்களுக்கு அருளணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு, அதற்கான வாழ்த்துக்களோடு, அதாவது விகாரி வருட தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களோடு, உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு, அதாவது விகாரி வருட தமிழ் புத்தாண்டில் கன்னி ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் சஸ்யாதிபதியாகவும் நேரசாதிபதியாகவும் ஆதிபத்தியம் வாங்கி வர்றாருங்க. அப்போது சகல விஷயங்களிலும் நீங்கள் மிகப்பெரிய சந்தோஷத்தையும், பொதுவாகவே உலகத்தில் என்னதான் நிதி இருந்தால் கூட நிம்மதி வேணும் இல்லையா, அந்த நிம்மதியை அதிகமாக நேசிக்கக்கூடியவங்க கன்னி ராசியை சேர்ந்தவங்க. அப்போ அந்த நிம்மதி கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான தருணங்கள் அமையக்கூடிய குடும்பத்தில் மனைவி அல்லது குழந்தைகள் அல்லது பெரிய பெத்தவங்கள் உறவுகள் இவங்க மூலமாக நெகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் பாசங்களும் நேசங்களும் மிகுதியாகக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷத்திற்கான, அதாவது விகாரி வருட தமிழ் புத்தாண்டுக்கான சிறப்பு. அதே சமயத்தில் உங்களுடைய ராசி அதிபதி என்னதான் நீச்சம் பெற்று, அதாவது சப்தமஸ்தானத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் புதன் பகவான் நீச்சம் பெற்று இருந்தால் கூட, கடக ராசியில் வந்து உதயமாகக்கூடிய இந்த புத்தாண்டு இந்த நீச்சம் பெற்ற புதன் பகவானுக்கு சூரிய பகவானுடைய சம்பந்தம் பெற்று சூரிய பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகம் அமைஞ்சிருதுங்க. இந்த சூரிய பகவான் விகாரி வருட தமிழ் புத்தாண்டில் மந்திரி அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியம் எடுத்து வர்றாரு. அப்போ மந்திரி ஆதிபத்தியம் பெற்ற சூரிய பகவானோடு ராசி அதிபதி புதன் பகவான் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால, அதாவது தந்திரமான முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய, மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வரவுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாகவே உணர முடியும். அதற்கு தகுந்த மாதிரி பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால, அதுவும் சுக்கர பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால, எதிர்மறையான முன்னேற்றங்களும் அதாவது நீங்கள் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகளும் இந்த வருஷம் முழுவதும் அமையும். குறிப்பாக கடல் கடந்த பயணத்தில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்கள் ஏற்பட்ட தடை தாமதங்கள் விலகும். மாணவர்கள் கல்விக்காகவே பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் கடைசி நேரத்தில் வெற்றி வாய்ப்பு தவறவிட்டால் கூட, இந்த வருஷம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிற எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் அயல்நாட்டு பரிசுகளும் பண முடிப்புகளும் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். சொந்த இடம் அல்லது வீடு கிடைக்கக்கூடிய பாக்கியம், சின்னத்திரை சம்பந்தப்பட்ட வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அல்லது ஏதாவது ஒரு வசதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் அதிகமாகுது. இதே சூரிய பகவான் மந்திரி அப்படிங்கிற தாத்பரியம் பெற்றுக்கிறதுனால மிகப்பெரிய அற்புதங்களையும் அரசு வகை தொடர்புகளையும் அரசியல் ரீதியான வகையில் மாபெரும் சகாயமான உதவிகளையும் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். இந்த சுக்கர பகவான், அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியாகவும் பாக்கிய ஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இந்த விகாரி வருட தமிழ் புத்தாண்டில் ரசாதிபதியாகவும் தானியாதிபதியாகவும் வர்றதுனால, இருக்கிற ஒரு தொழில் மட்டுமல்லங்க, அடுத்த தொழில் அல்லது புதிய முதலீடுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதிகரிக்கும். நிறைய பேர் கடந்த காலங்களில் இருக்கிற தொழிலவே இழுத்து மூடிடலாமா, இந்த தொழிலில் லாபமே இல்லையே, தேவையில்லாமல் வாடகை போகுது, தேவையில்லாமல் ஆள் சம்பளம் போகுது, தேவையில்லாமல் வட்டி கட்ட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் அனைத்துமே தேவையான விஷயங்களாக இந்த வருஷத்தில் மாறிடும். பயப்பட வேண்டாம், அதற்கான வருமானங்களும் வெகுமானங்களும் மிகுதியாகுது. பயப்பட வேண்டாம், யாராரெல்லாம் உங்களை கேவலமாக நினைக்கிறாங்களோ அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதிகள் மிகுதியாகுது, அதற்கும் பயப்பட வேண்டாம். வாழ்க்கை அப்படிங்கிறது வாழ்வதற்கு மட்டுமல்ல வாழ்ந்து காட்டுவதற்கு அப்படிங்கிற விஷயத்தை உணரக்கூடிய ஒரு தத்துவங்கள் நிச்சயமாகவே அதிகரிக்கும். பெண்களுக்கு மனோ வலிமையும் மன மகிழ்ச்சியும் மிகுதியாகும். கதை கட்டுரை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும். பொதுவாகவே இப்படித்தான் வாழணுங்கிற ஒரு எண்ணமும் அந்த தகுதியும் இந்த வருஷத்தில் மிகுதியாகும். ஆடம்பர எண்ணங்கள் அலைமோதக்கூடிய சூழ்நிலையும் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. சுக்கர பகவான் வந்து ரசாதிபதியாக இருக்கிறதுனால, அதாவது ஆடம்பர எண்ணங்கள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். இருந்தாலும் சனி பகவான் இந்த வருஷத்தில், அதாவது விகாரி வருட தமிழ் புத்தாண்டில் சனி பகவான், அதாவது அற்புதம் நிறைந்தவராகவும் தர்ம கர்மாக்களுக்கு அதிபதியாகவும், அதாவது தர்மாதிபதியாகவும் கர்மாதிய
கர்மாதிபதியாகவும் விளங்கக்கூடிய சனி பகவான் விகாரி வருட தமிழ் புத்தாண்டில் ராஜாவாகவும் சேனாதிபதியாகவும் அர்க்காதிபதியாகவும் மேகாதிபதியாகவும் நான்கு ஆதிபத்தியங்களுக்கு ஆதிபத்தியம் பெற்று வர்றதுனால கண்டிப்பான ஒரு மேன்மைகளை நிச்சயமாகவே சந்திக்க முடியும். அது கலை தொழிலாக இருந்தாலும் சரி, இரும்பு தொழிலாக இருந்தாலும் சரி, கமிஷன் பேசிக்காக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, விற்பனை தொழிலாக இருந்தாலும் சரி, விற்பனை பிரதிநிதியாக இருந்தாலும் சரி, அனைத்து வகையிலும் மிகப்பெரிய ஒரு மேன்மைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாகவே சனி பகவான் கொடுப்பாருங்க. இருந்தாலும் இந்த சனி பகவான், அதாவது ராஜாவாக சேனாதிபதியாக அர்க்காதிபதியாக மேகாதிபதியாக காரகத்துவம் பெற்ற இந்த சனி பகவான் குரு பகவானோடு சேர்ந்து பிரம்மகத்தி தோஷத்தோடு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. என்னதான் வேகம் இருந்தாலும் விவேகம் வேணும் இல்லையா, அந்த விவேகத்தை கையில் எடுத்துக்கணும். என்னதான் பேச்சுக்கள்ல நம்ம பேச்சு போட்டியில் முதல் பரிசு வாங்கினாலும் பேசக்கூடிய பேச்சுக்கள்ல தெளிவு அப்படிங்கிறத விட, உறுதி அப்படிங்கிறத விட பக்குவம் இருக்கணும். நம்ம பேசக்கூடிய பேச்சில் பெருமை அப்படிங்கிறத விட அடுத்தவனுடைய மனசு பாதிக்காத ஒரு வண்ணம் இருந்துகிட்டு இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் அதிகமாக கடைபிடித்து அவ்வப்பொழுது நீங்கள் வந்து மிகைப்படுத்தாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த புத்தாண்டில் சேதாரம் இல்லாத ஆதாரத்தோடு நன்மைகளை நீங்கள் அதிகப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு உறுதிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் மிகப்பெரிய நன்மைகளை, அதாவது சேதாரம் இல்லாத ஆதாரங்களை நீங்கள் ஆக்கப்பூர்வமாக அடையணும் அப்படின்னா இந்த வருஷத்தில் வச்சுக்க வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சக்கரத்தார்வால் வழிபாடு. இந்த ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் வழிபாடு வச்சுக்கும் பொழுது கொஞ்சம் சர்க்கரையும் பொட்டுக்கடலையும் நாட்டு சர்க்கரையும் பொட்டுக்கடலையும் தானம் செய்யும் பொழுது உங்களை ஊனமாக பார்த்தவங்க அல்லது ஒரு மாற்று கருத்தோடு பார்த்தவங்க அல்லது வேற்றுமையோடு பார்த்தவங்க கூட அந்த எண்ணங்களிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் வழிபாடு அப்படிங்கிறத விட அப்படிங்கிற வழிபாடை வந்து நீங்கள் எந்த நாட்களில் எந்த திதியில் வச்சுக்கிட்டாலும் சந்தோஷங்களும் சகல பாக்கியங்களும் அதிகரிக்கும். அதே சமயத்தில் புதர் பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை வந்து ஜெபிக்கிறது நல்லது. நிறைய பேர் சொல்லுவாங்க காயத்ரி மந்திரத்தை ஜெபிச்சுக்கிட்டே இருந்தால் நீங்கள் நினச்சதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் அப்படி சொல்ல விரும்பவில்லை. அதாவது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது காயத்ரி மந்திரம் ஜெபிச்சு நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை கண்டிப்பாக செய்யணும். செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் காயத்ரி மந்திரத்தை மட்டுமே ஜெபிச்சுட்டு இருந்தோம்னு வைங்களே, நம்ம வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய தகுதி வராதுங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் நான் வந்து பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா பிள்ளையாருக்கு, அதாவது பெத்த பிள்ளைக்கு சோறு ஊட்டாமல் பிள்ளையாருக்கு என்னதான் பால் ஊற்றினாலும் நம்ம மேன்மைக்கு வர முடியாது. மேன்மைக்கு வரணும் அப்படின்னா நமக்குன்னு கடவுள் கொடுக்கப்பட்ட, அதாவது கடவுளால் வகுக்கப்பட்ட ஒரு சில விஷயங்களை நாம் கடமை தவறாமல் செய்யும் பொழுது மட்டும்தான் அதே கடவுளால் உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியங்களும் சிறப்பங்களும் சிறப்புகளும் அதே சமயத்தில் உலகத்தில் முதல் தரமான முதல் முன்னணியான ஒரு அமைப்புகளும் நிச்சயமாக கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் மீண்டும் மீண்டும் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி உங்களுடைய ராசிக்கு சொன்ன அத்துணை நன்மைகளும் உங்களுக்கு நடக்குங்கிற எண்ணம் எனக்கு இருந்துகிட்டு இருக்குது. இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் வந்து கிரகங்கள், அதாவது வருஷத்தில் விளம்பி வருட ஆரம்பத்தில் தமிழ் புத்தாண்டு என்று சொல்லக்கூடிய விளம்பி வருடம் உதயமாகக்கூடிய அந்த நேரத்தில் இருக்கிற ஒன்பது நவகிரகங்களும் எந்த மாதிரியான அமைப்பில் இருந்துட்டு இருக்கிறாங்களோ அதற்கு தகுந்த மாதிரியான சிறப்பு அல்லது பொறுப்பு அல்லது நல்லது அல்லது கெட்டது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் உறுதியாகவே சொல்லியிருக்கிறோம் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சியில். ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் வந்து நீங்கள் ஜனனமாகும் பொழுது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கிரக நிலைகள் எந்த மாதிரி இருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி பலாபலன்கள் மாறுபடும், ஒன்று அதிகமாகும் அல்லது குறையும் அல்லது தடங்களாகுங்கிற விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சியில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி தடங்கள் ஆனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அதற்கு தகுந்த வழிபாடு இந்த வருஷத்தை விகாரி வருட புத்தாண்டுக்கு எந்த மாதிரியான வழிபாடு எந்த மாதிரியான பரிகாரம் அப்படிங்கிற வெறு பலன்கள் மட்டுமல்ல, விகாரி வருட பலன்கள் மட்டுமல்ல பரிகாரங்களையும் நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறோம். ஆனால் அதே சமயம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரியான வழிபாடோ அல்லது பரிகாரமோ நீங்கள் முறையாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக துயரங்களை துடைத்தெறிந்து உயரங்களை சந்திக்க முடியும். உயரத்தில் உள்ளவங்க கூட சிகரத்தை தொட முடியுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். ஜனனகால ஜாதகம் மட்டுமல்லங்க கரு உருவான கால தேதியை உணர்ந்து, அதாவது பிரசன்ன முறைப்படி கரு உருவான கால நேரத்தை உணர்ந்து அதற்கு தகுந்த வழிபாடோ பரிகாரங்கள் கூட நீங்கள் வச்சுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில், அதாவது விகாரி வருட தமிழ் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சியில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சி செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க,
கிடைக்காதவங்க, எந்திரத்தை நம்பி எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. எனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த நியாயமான ஆன்மீகத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் விகாரி வருட தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.